தெரிவித்துக்கொள்கிறேன். சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சுதந்திரம் நமக்கு கிடைத்து விட்டது. அந்த சுதந்திரத்தை நாம் சரியாக அனுபவிக்க வேண்டும். மாணவராக நீங்கள் உங்கள் தேசப்பற்றை எங்கே உணர்த்த வேண்டும் என்றால் இந்த காலை பிரார்த்தனை கூட்டத்தில் தான் வெளிப்படுத்த வேண்டும். தேசிய கீதம் பாடும்பொழுது கம்பீரமாக இந்த அட்டென்ஷன் பொசிஷன்ல நின்றுட்டு கம்பீரமா படிக்கணும். நாட்டுப்பட்ட நம்மளை அப்படிதான் காட்ட முடியும் இல்லையா? இன்னைக்கு நான் ஜெயகீதன் சொல்லுகளை யாரும் சேர்ந்து படிக்கிறேன். கையை தூங்கினா ஜெயகீத் படிக்கலாமா? ஒரு மோட்டிவேஷன் சாங் ரெடியா? ரெடி, எல்லாரும் சேர்ந்து தாயின் மணிக்கொடி, தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த். தாயை காத்திட தன்னல போக்கிட சொல்லுக ஜெயஹிந்த். என் சிந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது, காந்தி மகான் வந்த கண்டிய பூமி இது. தாயின் மணிக்கொடி, தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த். வண்ணம் பல வண்ணம் நம் எண்ணம் ஒன்றோ, பறவைகள் பல வண்டோ, வானம் ஒன்றோ, மொழிகள் பல உண்டு நம் சிந்தனை ஒன்றல்லோ. பறவைகள் பல வண்டோ, வானம் ஒன்றோ, பூக்கள் கொண்டு வந்தால் இது புண்ணிய தேசமடா, வாக்கள் கொண்டு வந்தால் தலை வாங்கிடும் தேசமடா. எங்கள் ரத்தம், எங்கள் கண்ணீர், இவை இரண்டு நடந்தது எங்கள் இந்தியா. எழுத வேண்டும் புனித இந்தியா. தலை கொடுத்தார் அனைவருக்கும் தாய் மண்ணே எந்தன் முதல் வழக்கம். தாயின் மணிக்கொடி, தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த். தாயை காத்திர தன்னலம் போக்கிட சொல்லுது ஜெயஹிந்த். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது, காந்தி மகான் பிறந்த கண்ணிய பூமி இது. நம்ம ராணுவத்தை கேட்கணும் இவங்களுக்கு என்ன. அருமையான ஒரு மோட்டிவேஷன், ஒரு அருமையான 77வது சுதந்திர தினத்தில் உங்களுக்கு கொடுத்துருப்போன்னு நினைக்கிறேன். சுதந்திரத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியும், குடியரசு வேற, சுதந்திரங்கிறது வேற. நம்ம யார்கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்கணும்? ஆங்கிலேயர் எங்க இருக்காங்க, எந்த நாட்டில் இருக்காங்க? இங்கிலாந்து. வெரி குட், நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இந்த சுதந்திரம் வாங்க எத்தனை பேர் உயிர் கொடுத்தாங்க? தன் உயிரை கொடுத்தாங்க, ரத்தத்தை கொடுத்தாங்க. மேல காவி நிறம், அது ரத்தம். எத்தனையோ பேர் இந்த மண்ணில் தன் உயிரை கொடுத்த ரத்தத்தை செஞ்சு வாங்கின விடுதலை. ஆங்கிலேயர்கள் வந்து சும்மா தான் தொடக்கத்தில், டச்சுக்காரர்கள், போர்ச்சுகீசியர், ஆங்கிலேயர்கள் மூணு பேர் வந்து இந்தியாவுக்கு வாணிகம் செய்ய தான் வராங்க. வாணிக போட்டி, அதில் கிழக்கிந்திய கம்பெனி ஆங்கிலேயருக்குரியது, இங்கிலாந்து நாட்டுக்காரங்களுக்கு உரியது. அவங்க மெல்ல மெல்ல இந்தியாவில் ஆட்சியை கைப்பற்றணும் என்ற முடிவுக்கு வராங்க. அப்போ நம்ம வாணிபத்தை பெருக்க முடியும்னு வராங்க. இங்கே பார்த்தா எங்கே பார்த்தாலும் குறுநில மன்னர்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை, பாக்கியம் தேராரு, வரப்பு தேராரு, நீ பெருசா நான் பெருசா. உடனே ஆங்கிலேயர் போவான், இல்லை நம்மளே சேர்ந்து அவனை அடிச்சிருவோமா, அவன் நாட்டை பிடிக்கிறோம். உடனே இந்த மன்னர் உடனே சரிங்க, ஆங்கிலேயர்கிட்ட சேர்ந்து அவனை பிடிச்சி அடிப்பார். அவனை கொண்டு பிடிச்ச உடனே ஆங்கிலேயர் இவனை பிடிச்சி அடிச்சுக்கிறோம். இவன் நாடும் போயிடும், அவன் நாடும் போயிடும். இப்படியே சண்டை போட்டு இந்தியாவே பிடிச்சிட்டாங்க. நம்ம அவங்களுக்கு அடிமை ஆயிட்டோம். அடிமையான உலகடி அடிமை போல அதை எதிர்த்து சுதந்திர போர் ஆரம்பித்தது. 1857 முதல் சுதந்திர போர், அது சிப்பாய் கழகம் என்று அழைக்கப்படுகிறது. வரலாற்றில் படிச்சிருப்பீங்க, அது எல்லாரும் கத்தி பால வச்சு சண்டை போட்டாங்க, அவன் துப்பாக்கி சுட்டு அந்த போரை அப்படியே அடைக்கிட்டாங்க. அதில் தாந்தி தோப்பே, ஜான் ஸ்ராணி, இப்போ நிறைய பேர் வருவாங்க. பிற்காலத்தில் பாலகந்த தலைங்க நம்ம நேரு, காந்தியடிகள், சுபாஷ் சந்திர போஸ், இப்படி பலரும் சுதந்திர போரில் குதிக்கிறாங்க. காந்தியடிகள் தலைமையில் இருந்தவங்க அகிம்சையை பின்பற்றினாங்க. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறதுனே நாமக்கல் கவிஞர் பாடினார். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா சொன்னதும் நாம கவிஞர் தான். அவங்க கத்தி இல்லாம ரத்தம் இல்லாம சத்திய அகிம்சை முறையில் போராடினாங்க. ஆனா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்படி இல்லை. அவர் இந்தியாவுக்காக, இந்திய விடுதலைக்காக ஒரு ராணுவத்தை உருவாக்கினார். இந்தியாவில் இல்லை, வெளிநாட்டில் உருவாக்கினார் இந்திய தேசிய ராணுவம். டெல்லி சலோ, டெல்லி சலோனி, அவங்க எல்லாரும் மார்ச் பாஸ்ட்ல வந்துட்டு இருந்தாங்க. டெல்லியை கைப்பற்றணும், இந்தியாவை ஆங்கிலத்திலிருந்து பறிக்கணும், சண்டை போட்டு உயிரை கொடுத்தா எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க தீவிரவாதத்தை வாங்கினார். அவர் சும்மா லேஸ் பட்டாக்கிறார். செம்பகராமன் ஒரு போர் வீரர், அவர் கூட இருந்தார். அவர்லாம் பெரிய மாவீரர்.
நேதாஜி நீர்மூழ்கி கப்பலில் போர்க்கப்பலில் தான் அடிக்கடி பயணம் செய்வாரு, விமானத்துல போவார், விமானத்துல போவாரு. இப்படிப்பட்டவரு. ஜெர்மன்ல உள்ள ஹிட்லரே சந்திச்சிருக்காரு. ஹிட்லர்னா உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் சாதாரண ஆள் கிடையாது. லட்சக்கணக்கான யூதர்களை கொண்டு போய் தவறு கொடுறார் ஹிட்லர். கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ் உண்டு. சும்மா சாதாரண கேம்ப் ஒரு ஒரு பெரிய அறை இருக்கும், அதில் 100 பேரை அடைக்கலாம். அதில் ஹிட்லர் 1000 பேர் அடைக்கலாம். யூதர்களை கொண்டு 1000 பேர் உள்ள அடைச்சு போடும். அடைச்சு எல்லாருமே தண்ணியும் கிடையாது, சாப்பாடும் கிடையாது. எப்போ சாப்பாடு கிடைக்கும், காத்தாவது கிடைக்கும், மூச்சத்து அங்கங்க மூவ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு 5 நாள் பண்ணி போடுவாங்க. 6 நாள் ஏதோ ஒரு வித்தியாசமான நெகிவ் வரும், எல்லாரும் செத்து போயிடுவாங்க. விச புகைய அந்த கேம்புக்குள்ள செலுத்தி அவளையும் கொண்டுடுவோம். இப்படி எத்தனை பேர் லட்சக்கணக்கான யூதர்களை போனாங்க. அவ முன்னாடி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எழுத்தாளர் உட்கார்ந்து ஒரு கேள்வி கேட்டார். நீங்க இந்தியாவை பற்றி தவறாக எழுதி வச்சிருக்கீங்க. உன்னை ஹிட்லர் கேட்கிறாரு, என்ன சொல்றீங்க, இந்தியா விடுதலைக்கு தகுதியற்ற நாடு எழுதி வச்சிருக்கீங்க, அதை மாத்திடுங்க அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு ஹிட்லர் மதிக்கிற ஒரு பெரிய மாவீரன் நேதாஜி. நேதாஜியை பற்றின வரலாற்றுல அதிகமாக புத்தகங்கள் தான் இல்லை. ஏன்னா அந்த ரத்தம் சிந்தின நிறைய வரலாறு நமக்கு தெரியாது. ரத்தம் சிந்தாமல் போராடிய காந்தியடிகள், நேரு, இப்படிப்பட்ட வரலாறு நமக்கு தெரியும். இப்போ அந்த ரத்த சிந்தின மாவீரர்கள் மூவர்ண கொடியில மூன்று வண்ணம் இருக்கு. நான் இது சுதந்திரத்துக்காக இருந்த மூன்று மாவீரர்களை பற்றி சொல்ல போறேன். ஒரு மாவீரன் நம் மண்ணின் மைந்தன். ஒரு காலத்துக்கு நாம் திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி கிடையாது, திருநெல்வேலி மாவட்டம் தான். நம்ம மாவட்டத்தில் செங்கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல வாஞ்சிநாதன் ஒரு பையன் பிறந்தான். வாஞ்சிநாதன் அங்கதான் படிச்சான். கடைசி காலேஜ் படிக்க திருவனந்தபுரம் போனான். போய் அங்க படிச்சு வெற்றி பெற்று வந்தாரு. வந்து திருவாங்கூர் சமஸ்தானத்துல, கேரளா திருவாங்கூர் சமஸ்தானத்துல வேலைக்கு சேர்ந்தார். அப்போ ஆங்கில ஆட்சி இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு. எப்படியாவது வெள்ளக்காரனை விரட்டணும், என்ன பண்ணலாம் பண்ணி அந்த பையன் பயங்கர ஃபீலிங், எப்படியாவது நம்ம நாடு சுதந்திரம் வாங்கணும் அப்படி அனலா நிக்கிறான். அப்போ வாவு சிதம்பரனார், அவர் எப்படி அழைக்கப்படுகிறார் சொல்லுங்க. வாவு சிதம்பரம் கப்பலோட்டிய தமிழர், தூத்துக்குடி, சரியா? அவர் தொழிலாளர்களுக்காக பெரிய போராட்டம் நடத்தி பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு. அது வந்து கலெக்டர் ஆயஸ் துறை, திருநெல்வேலி கலெக்டர் வந்து ஆயஸ் துறை அவரை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறாரு. கடைசியில் ஜெயிச்சது யாரு, வாவு சிதம். இது கலெக்டர் பயங்கர கோபம். உடனே எப்பமா சந்தர்ப்பம் வரும்போதுல இவரை பழிவான் சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் வாவுசி வந்து ஜெயிலில் அடைச்சிருக்காரு. 40 வருஷம் ஜெயில் தடைன்னு சொல்லி வாங்கி கொடுத்துறாரு. இது சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு பயங்கர மன வலியை கொடுக்குது. எப்படியாவது இந்த ஆஸ் துறையை கொல்லணும். அவன் என்ன பண்ணிட்டான், இவன் கொல்லன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவங்க ஒரு நிறைய இளைஞர்கள் வந்து போட்டாங்க. அப்ப நான் கொல்லுவேன், நீ கொல்லுவேன் போட்டி போடுறாங்க. உடனே ஒருத்தர் சொல்றாரு, இல்ல எல்லாரும் பேரும் எழுதி போடுவோம், யார் பேர் வருதோ அவன் போய் கொல்லணும்னு சொல்லியாச்சு. கடைசியில் நம்ம சிங்கம் யார் பேர் வந்துச்சு, வாஞ்சிநாதன் பேர் வருது. உடனே வாஞ்சிநாதனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. சமஸ்தானத்துக்கு லீவ் போட்டுட்டு நேரா பாண்டிச்சேரியில போய் 6 மாசம் துப்பாக்கி சுடும் பயிற்சி எடுத்தான். 6 மாசம் நிறைவடைந்து வந்தாரு. ஆஸ்கர் ஒரு நாள் ட்ரெயின் ஏறி போயிட்டு இருக்காரு. மணியாச்சி தெரியுமா, மணியாச்சி வாஞ்சி மணியாச்சின்னு சொல்லுவாங்க. திருநெல்வேலிக்கு வடக்க இருக்குது. அங்கதான் தூத்துக்குடியிலிருந்து வர ட்ரெயினும் திருநெல்வேலி ட்ரெயினும் சந்திக்கும். அந்த மார்க்கமாக போகணும். அங்க அந்த பிளாட்ஃபார்ம் ஃபயரா நிற்காரு. யாரு, வாஞ்சிநாதன். நல்லா கோட் சூட் போட்டு நல்லா சூப்பராக கட் பண்ணிட்டு கம்பீரமா நிற்காரு. சட்ட பைக்கில் என்ன இருக்கு, துப்பாக்கி. நேரா அந்த கோச்சில் ஏறினார் கலெக்டர். இந்த கோச்சில் ஏறி விறுவிறுன்னு வேகமா போய் பட் பட் ரெண்டும் போடுதான் ஆள் காலி. பக்கத்தில் இருந்த மேரி அம்மா கலெக்டரோட பட்ட ஐயோ அஞ்சோடி கத்துது. அடுத்த செகண்ட் ஜம்பனி குச்சி பக்கத்தில் இருக்க ஒரு கழிவறைக்கு உட்காந்துக்கிட்டார். போலீஸ்காரன் வரான், இங்கிலீஷ் போலீஸ்காரன் வெள்ளக்காரன் வந்து தும் தும்னு போட்டு இடிக்கான், கக்கூசம் போட்டு இடிக்கான். இவர் வெளிவர மாட்டேங்க. கடைசியில் உள்ள திறந்து வந்து டப்புன்னு ஒரு சந்தேகம், ஒன்றும் இல்லை, வாயில் துப்பாக்கி வச்சு டப்புன்னு தன்னைக்கு தானே தனக்கு தானே உயிர் விட்டார். அப்போ விடுதலையை பற்றி தன்னுடைய சட்டப்பையில் ஒரு பேப்பர் எழுதி வச்சிருக்கார். அது இருக்குது, செகண்ட் கிளாஸ் எடுத்த டிக்கெட் இருக்குது, மற்றபடி ஒரு பத்திரிகையில் வந்த தலையங்கம் ஒன்று எழுதி வச்சிருக்கார். இப்படி தாய் நாட்டுக்காக உயிர்னா சும்மா நினைக்கியா, உன் உயிரை விட விடுவியா, வீட்டுக்காக சிலர் விட மாட்டான், நாட்டுக்காக விடுவோம், அப்படி விட்டுருக்கான் அந்த மாவீரன். அவர் தான் யாரு, வீர வாஞ்சிநாதன். உயிர் விட்ட இடம் எது, மணியாச்சி. அதனால மணியாச்சி வந்து வாஞ்சி மணியாச்சின்னு சொல்லுவாங்க. இது ஒரு தமிழன். அப்ப தமிழனும் சுதந்திரத்துக்காக தன் உயிரை கொடுத்திருக்கிறான். இன்னொரு தமிழன் கொடுத்திருக்கான், யாரு, திருப்பூர்ல உள்ள
கொடிகாத்த குமரன் மறக்கக்கூடாது சரியா, தேசியக்குடிய தரையில விழாம சாகர வரை கையில இருந்தவர். அப்படிப்பட்ட மாவீரர்கள் விடுதலைக்காக போராடி இருக்கிறார்கள். வடக்கை எடுத்துக்கொண்டால் பகத்சிங். பகத்சிங் வந்து ஒரு பெரிய புரட்சியாளன், பஞ்சாப்ல உள்ளவர் பகத்சிங். அப்ப லாலா லஜபதி ராயினி ஒரு தீவிரவாதி, அவர்லாம் நேதாஜி கூட சேர்ந்தவங்க. அந்த அவர் என்ன செய்யறாரு, தீவிரவாதினா குண்டு போடுற கிடையாது, நாட்டு விடுதலைக்காக தீவிரமாக ஆயுதம் ஏந்தியும் போராடுவோம் என்ற அமைப்பை சேர்ந்தவர். லாலா லஜபதி ராய் வந்து லாகூர்ல ஒரு மறியல் போராட்டம் நடத்திருக்காரு. ஏன் லாகூர் சொல்றீங்க சார், இந்தியாவில் கேட்காங்க, ஆங்கிலேயம் வந்து முஸ்லீம்களை தனியாகவும் இந்துக்களை தனியாகவும் பிரிச்ச மாதிரி பாகிஸ்தான தனியாக பிரிச்சு விட்டு போனான். மொத்தத்துல இந்தியாவா தான் இருந்துச்சு, புரியுதா? அங்க போய் போராட்டம் பண்ணாரு. அப்போ ஸ்காட்னி ஒரு போலீஸ் அதிகாரி, அடுத்த சாண்டர்சன் ஒரு போலீஸ் அதிகாரி, ரெண்டு பேரும் சேர்ந்து லாலா லஜபதி ராய் அடிச்சே கொண்டாங்கடா. அந்த போராட்டத்தில் அடிச்சே தலையில அடிச்சே கொண்டுட்டாங்க. அப்படியே இளைஞர்கள்லாம் கொந்தளிக்காங்க. உடனே பகத்சிங் பார்க்க, சாண்டர்சன் உனக்கு உயிர் என் கையில தான் இருக்கு அப்படின்ட்டான். கரெக்டா போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல சாண்டர்சன் எப்ப வழியே வரவாணி தூதர்களை வச்சாச்சு. தலைவர் ஒரு நாளும் எல்லாம் வெளியே வர்றார். அப்போ பகத்சிங்க அவனுடைய கூட்டாளி ரெண்டு பேரும் உண்டு, எல்லாரும் சேர்ந்து குவி வைக்காங்க. ஆனா பகத்சிங் ரெண்டே போடுவான், மறந்துட்டான் யார, சாண்டர்சன் காலி. உடனே அவன் சீக்கிய ஒரு தலைப்பாங்கட்டி இருப்பான், தலைமுடிய நீளமா வச்சிருப்பான், அதெல்லாம் வலிச்சுட்டு ஆளே மாறி தலைமையாக போயிடுறாரு. பிறகு பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம், தொழிலாளருக்கு எதிராக சட்டம் கொண்டு போட போறாங்க. அது நடந்துட்டு ரகசியமா போய் பாராளுமன்றத்தில் யார் உட்கார்ந்துருக்கா, நம்ம யாரு, பகத்சிங் உட்கார்ந்துருக்காரு. சைமன் கமிஷன் சண்டைப்பட்டாரு, பகத்சிங் உட்கார்ந்துருக்காரு. கூட்டம் நடந்துட்டு இந்திய தலைவர்கள்லாம் கூட உள்ள இருக்காங்க. பகத்சிங் ஒரு வெடிகுண்டை தூக்கி நடு நாடாளுமன்றத்தில் யார் மேலும் படமும் டமாலி தூக்கி வச்சினாரு. அடுத்த எண்ணூறு கூட்டம் தூக்கி வச்சினாரு. உடனே அலர்ட் ஆகி ஆங்கில போலீஸ் வந்து அந்த மூணு பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, ஜெயிலில் அடைச்சாங்க. அடைச்சி கடைசியில் உங்களுக்கு தெரியாதா, ஆங்கிலேயர்கள் எடுத்தா என்ன கிடைக்கும், தூக்கு தண்டனை கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பாராளுமன்றத்துக்காக ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. பிறகு சாண்டர்சனை கொண்டது யாரு, பகத்சிங் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நாடாளுமன்றத்தில் பிடிபட முடியல, கையில் துப்பாக்கி இருக்கு. விசாரிக்க போதில் இந்த துப்பாக்கி தாண்டா சாண்டர்சனை கொண்டது போடா நாய அப்படின்ட்டான். உடனே மூணு பேரும் தூக்கில் போட போறாங்க. தூக்கில் போடவேன்னு சொன்னாங்க, எங்களை தூக்கில் போட வேண்டாம், இந்த மண்ணில் எங்கள் ரத்தம் சேர்ந்தேன், துப்பாக்கியில் சுட்டுக்கொள்ள அப்படின்னா. ஆனால் அவனை கேட்கல. பகத்சிங் வந்து கடைசி வரை படிச்சுக்கிட்டே இருப்பாரன். ரஷ்யாவில் லெலின் புரட்சியாளர், அவருடைய புத்தகத்தை படிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தாராம். சாகிறதுக்கு 11 மணி நேரம், நாளைக்கு தூக்கில் போடுறாங்க, இன்னைக்கு அந்த புக்கு வந்து கிடைக்குது. அவர் படிக்க போறாரு. உடனே ஒருத்தர் சொல்றாரு, ஐயா உங்களுக்கு தூக்கு நாளைக்கு இல்லை, இப்போ உடனடியாக நிறைவேற போறேன். உடனே அவர்கிட்ட கேட்டாராம், ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க, அந்த புத்தகத்தை நான் படிக்கணும், 10 நிமிஷம் மட்டும் அப்படின்னு சாகம் பூச்சிருந்த புரட்சிகர புத்தகத்தை படித்தது யாரு, மாவீரன் பகத்சிங். கடைகள் தூக்கில் போட போறாங்க, கண்ணை கட்டிட்டு தான் தூக்கில் போடுவாங்க. ஆனால் அவங்க சொன்னாங்க மூணு பேரும், ஐயா என் கண்ணை கட்டாதங்க, நாங்கள் சாகம் பூச்சிலே தாய் நாட்டை பார்த்துட்டே சாகணும் அப்படின்னு கண்ணை திறக்க சொல்லிட்டாங்க. இன்குலாப் சிந்தா பாத் அப்படின்னு சொல்லிட்டு பகத்சிங் உயிரை விட்டாரு. அவருடைய நண்பர்கள் போய் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உயிரை விட்டாங்க. மூணு பேர் ஒரே நேரத்தில் இளைஞர்கள், நாட்டுக்காக உயிரை கொடுப்பியா? இன்னைக்கு நாட்டுக்காக உயிரை கொடுக்க நமது பள்ளியிலும் இருக்கிறாங்க மாணவர்கள். சார் நான் இராணுவத்துக்கு தான் போவேன், நாட்டுக்காக உயிரை கொடுப்பேன்னு சொன்ன மாணவர்கள் இங்கே நின்று கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தேசப்பற்றுள்ள மாணவர்கள் இன்றும் இருக்கிறார்கள் சரியா. அடுத்தால வரலாறே கொண்டாடும் ஒரு மாவீரன் உத்தம்சிங், மூன்றாவது வீரன் நான் சொல்றேன், உத்தம்சிங். உத்தம்சிங் வந்து சின்ன பையனா இருக்கும் போதுல ஜாலியன் வாலாபாக்ங்கிற இடத்துல ஒரு போராட்டம் நடக்குது. ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டம் நடந்து கொண்டே இருக்குது. ரவுலட் சட்டத்துக்கு எதிராக போராட்டம் நடக்குது. ஜாலியன் வாலாபாக்கு ஒரு பெரிய மதில் உள்ள ஒரு பெரிய மைதானம், நம்ம ஸ்கூல்ல ஒரு கேட்டுருக்கலாம். அதே மாதிரி ஒரு ஆளு ரெண்டு ஆளுக்கு போற மாதிரி தான் ஒரு கேட்டு. அது வழியாக 20,000 பேர் மக்கள் அங்கே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஜெனரல் ஓவர் டயர்னு ஒரு கொடூர ஆங்கிலேயர், அவன் என்ன செய்ய தெரியுமா, மதில் சுத்தி போலீஸை விட்டு கையில கண்ணை கொடுத்து துப்பாக்கி கொடுத்து கண்ணு மூடி சுடுன்ட்டான். சுத்தா பட்டு 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 நீ குறி மாதிரி சுட்டு தள்ளுதானே தள்ளலாம். உள்ள ஒரு கிணறு இருக்குது, அந்த ஜாலியாக எல்லாம் சூடு தாங்காம அந்த கிணத்துக்குள்ள ஒருத்தர் மேலே விழுந்து 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 கிணறே நினைஞ்சு போச்சான். கிணத்துல கை கால் போய் செத்து
வரலாறு வந்து அதை 200 செத்தா சொல்லுவாங்க. ஆனா 2000 மேற்பட்டவர் காலி. அந்த சம்பவம் நடந்தவொடனே உயிரடங்கு போட்டாங்க. அதனால காயம்பட்டவங்களை கூட யாரும் காப்பாற்ற முடியல. கை போய் காலு போய் அடிபட்டு அப்படிப்பட்டு இப்படிப்பட்டு பயங்கரமான ஒரு சோகம். இது இந்தியாவே உழுக்குது. உத்தம் சிங் மனசுல இலை டயரு, நீ எங்க போனாலும் என் டயருக்கெல்லாம் சாப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெறித்தனமா இருக்கான். ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல 21 காத்திருக்கான். டயர் வந்து இங்கிலாந்துக்கு போயிட்டாரு. உடனே பகத்சிங் பல நாடுகள் சுத்தி இங்கிலாந்துக்கு போயிட்டாரு. அங்க மெல்ல நோட்டம் விட்டு ஒரு நாள் பகத்சிங் உத்தம் சிங் வந்து ஜெனரல் ஒரு டயர் வந்து ஒரு பெரிய மீட்டிங்ல பேச வர்றாரு. பேச வந்தோன்னு சொன்னாரு, இந்தியாவில் மக்களை கொண்டதில் ஒரு துரோகம் நான் செய்யவில்லை. நீங்கள் விரும்பினால் ஆணையிட்டால் நான் ஆப்பிரிக்காவும் சென்று அங்குள்ள மக்களையும் சுட்டு குவிப்பேன் என்று ஆணையிட்டார். உடனே ஒரு கூட்டத்தோடு சத்தம் வருது, அதுக்கு நீ உயிரோட இருந்தவன். நம்ம சிங்கம் நிக்குது கையில ஒரு சிங்கிள் புக்கோட புக்க திறக்குது, டப் டப்னு ரெண்டு போடுறான் ஜெனரல் டயர். அந்த